என்ன செய்யணும், ஐசப்பா நம்ம கூட இருக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த பேர் என்ன இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜா அப்படின்னு சொல்லலாமா நம்ம சொல்லலாமா தம்பி அப்படின்னு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சரியா என் சண்டை கிளாஸ் பிள்ளைங்க தான். இப்போ ராஜா தம்பி கூட அங்கே இருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். ராஜா படகில் அங்கே இருந்தார்னா இந்த ஜூஸ் நேதுமை போல மீன் பிடிக்க போறீங்க, கரெக்டாக அந்த ரவுண்ட்ல நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இது உங்களுக்கு தான். இது சொல்லுங்க உங்களுக்கு தான். நான் பொதுவாக எந்த கேம் நடத்தினாலும் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளை வச்சு விளையாட வைக்காம வெளியில் கொண்டு போகிறது கிடையாது. எந்த கேம் நேற்றைக்கு ஃபுல்லாக பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நான் ரெண்டு தடவை போட்டேன். பிள்ளைகள் விளையாண்டாங்க அப்படின்னா ஏன்னா மூணாவது வகுப்பு படிக்கிறதுல ஒன்று இருக்கு, அடுத்து ஏழு படிக்கிறது ஒன்று இருக்கு, எட்டு படிக்கிறது ஒன்று இருக்கு. அதனால பிள்ளைங்க விளையாண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேமை ட்ரை பண்ணணும் சரியா. உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக நாங்கள் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் கொடுக்குறோம், 30 ஒரு நிமிஷம். ஆமாம் வேற எங்க இந்த இது எட்டு அளவு நான் பார்த்துக்கேன். கை நீட்டி மட்டும் இருக்கணும். ரெடி, நம்ம டைம் பார்த்துக்கலாம். ஆ ரெடி ஸ்டார்ட். அங்கே போகிறோம் கரெக்டாக அவங்க போடுறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் உண்டு. தேர்தலில் எவ்வளவோ ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டார்கள். ஆமாம், மீன் அகப்படுறது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்ய வேண்டாம், வரேண்டாம், பரவாயில்ல, வெரி குட் தம்பி, ஜோ மணி வந்து
வேண்டாம். இப்ப ட்ரை பண்ணுங்க. இப்போ அண்ணன் கிட்ட போறோம், அண்ணன் கரெக்டா பண்றாங்க, இவங்க வெயிட் பண்ணிட்டாங்க, நீங்க பண்ணுங்க பாப்போம். இப்போ எதனால இப்போ சப்போர்ட்டுக்கு ஒரு கை கட்டப்பட்டிருக்கு. இப்போ இயேசு நம்ம கூட எப்பவுமே உதவி